அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தரும் இரட்சகரும் 1 தீமோத்தேயு 6:15 ஏக தேவனாக சதா காலமும் ஒருவராய் இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தையினை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக ஜாக்கிரதையாக இருப்பீர்களாக. இந்த காலம் இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதா என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்துகிற ஒரு காலமாக இருக்கிறது. யோவான் 16:25 ஆதலால் மறுபடியும் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். தியானத்துக்கு ஏசாயா 9:6, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் நித்திய பிதா. திட்டவட்டம் நித்திய பிதா தான் குமாரனாக வர வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி 1 தீமோத்தேயு 3:16 அந்த தேவன், ஆவியான தேவன்தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற ரகசியம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆம், அப்படியானால் பிதா குமார் என்று எப்படி 2 பேர் இருக்க முடியும்? அறியாமல காலங்களே காணாத போல் இருந்தார். ஆனால் இப்போது ஆண்டவர் தான் யார் என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்துகிற காலத்திலே நீங்கள் இன்னும் அறியாமல் இருந்தால் அறியாமையினாலே சங்காரம் ஆகிவிடாதபடிக்கு அன்போடு தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆம், ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது, பயங்கரமான உபத்திரம் வரப்போகிறது. தயவு செய்து உங்களுக்கு நான் பின்னால் விளம்பரப்படுத்த அந்த 1 நிமிஷம் புஸ்தகத்தை இலவசமாக வாங்கி ஜபத்தோடு வாசித்து ஆண்டோடு வரைக்கும் நீங்கள் ஆயத்தமாகும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பயங்கரமான கொரோனா மூலம் உண்டாயிருக்க சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேச சித்தம் கொண்ட வார்த்தை ரோமர் 12:12, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வித்து கொடுப்பாராக. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியம் நமக்கு நன்றாக தெரியும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த கொரோனா சூழலமத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து மறுபடியும் உங்களை பலப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் என் உள்ளத்தில் ஏவினபடினாலே இந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட நித்திய பிதா. அதனால் தான் ரோமர் 9:5 சொல்கிறது, இந்த இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் சோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமேன். அப்படியானால் அவரை தவிர ஒரு தேவன் இல்லை. தீத்து 2:13 பார்க்கிறோம், அவர் மகா தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 1 யோவான் 5:20 இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உண்டாக்கின தேவன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டு உண்டோ என்று சவாலாக கேட்ட தேவன். அருமையான தேவனோட பிள்ளைகளே, அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த நம்பிக்கையில நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவர், மறித்தே நானும் சதா காலமும் உயிரோடு இருக்கேன்னு சொன்ன தேவன், சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை காண்கிற தேவன், நம்முடைய துக்கத்தை காண்கிற தேவன், வேதனைகளை காண்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். அந்த நம்பிக்கையில நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆம், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறபடினால்தான் உம்மை நம்பி வெட்கப்படுவதில் என்று நாம் சங்கீதம் 22:5 தாவீது சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 31:19 பார்க்கிறோம், உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற, உண்டு பண்ணியிருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 26:6 ஒரு அருமையான ஒரு சாட்சியை சொல்கிறான். பாருங்கள், வார்த்தையை சொல்கிறான், தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாக நிற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த நம்பிக்கை பாருங்க, எங்கள் பிதாக்கள் முற்பிதாக்கு அருளி செய்த வாக்குத்தம் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காக தான் இந்த காரியத்தெல்லாம் எதிர்கொள்ள நான் தைரியமாக இருக்கிறேன் என்று அவன் சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்க. அந்த வார்த்தையின்படியாக பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் பிதாக்களாகிய முற்பிதாக்களுக்கு அருளி செய்த அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படியாகிலும் அவருடைய சந்ததியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தருடைய வாழ்க்கையில நிறைவேற்றி பாருங்கள், அவர்கள் மகா சீமானாக, மகா பிரபுவாக, பெரிய ஐஸ்வர்வான்களாக கர்த்தரவளை ஆசீர்வித்தார். அதே ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. பாருங்கள், அது மட்டும் இல்லை, அவளுக்கு வந்த எல்லா நெருக்கங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்தார். அது நமக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாமை விடுவித்தார், ஈசாக்கை விடுவித்தார், யாக்கோபு, எல்லாருக்கும் நெருக்கங்கள் வந்தது, அந்த நெருக்கத்தில் தான் விடுதலை ஆக்கி பாருங்கள் அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடி காத்து கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கை தான் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், யோவான் 16:33
அந்த நித்தியபிதா மாம்சத்திலே இயேசுவாக வந்தபொழுது அவர் சொன்ன வார்த்தை யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த உலகத்தின் அதிபதி கொண்டு வருகிற எல்லா நெருக்கத்திலிருந்தும் நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொன்ன அந்த உலகத்தின் அதிபதி நான் ஜெயித்திருக்கிறபடினாலே நீங்கள் திடன் கொள்ளுங்க ஆம் அப்படியான உபத்திரவம் சில காரியங்களுக்காக நமக்கு அனுமதிக்கப்படுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே ஆதலால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறபடினாலே பாருங்கள் நான் உபத்திரப்பட்டது நல்லது அந்த உபத்திரம் எந்த வழியிலாகிலும் வரலாம் ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தம் அந்த தீர்க்கசன் நிறைவேறும்படியாக இந்த கொரோனா இந்த COVID-19 பெயரிலே ஆண்டவர் அனுப்பின கொள்ளை நோய் உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிறது உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இதில் உலகத்து மக்கள் மட்டுமல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலை மத்தியில் இந்த கொரோனா மூலமாக வந்திருக்க சூழ்நிலையிலே பாருங்கள் கடந்த 7 மாதங்கள் 8 மாதங்கள் ஆகிவிட்டது இந்தியாவிலே ஏராளமான மக்களுக்கு வியாதி அந்த வியாதியை தீர்த்துக்கொள்ள வழி இல்லை நிறைய டாக்டர்ஸ் சந்திக்க முடியல கையில் இருந்த பணமெல்லாம் செலவிழந்து போய்விட்டது கடன் வாங்கியிருக்கிறீர்கள் கையிலிருந்து நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வைத்திருக்கிறீங்க ஒருவேளை கையிலிருந்து நகையெல்லாம் விற்று கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் டிவி செய்தியை பார்த்தா இந்த உங்கள் பழைய நகை வாங்குவதற்கு எங்களுக்கு வாங்க சொல்லி பயங்கரமான விளம்பரம் கொடுக்கப்படுவதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அருமையான தேவட பிள்ளைக்கு அநேக பிள்ளையோட கையில் பணம் இல்லாமல் பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் சேர்க்க முடியாமல் சாதாரண ஸ்கூலில் சேர்க்கிற சூழ்நிலையை பார்க்குறோம் இன்னைக்கு ஊருக்கு போனவங்களாம் திரும்பி வர முடியல வேலை குறித்து நம்பிக்கை இல்லை வருமானத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை இன்னை பாருங்க அநேக வாழ்க்கையில் இந்த கொரோனா மூலமாக மன போராட்டங்கள் மன துக்கங்கள் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே குடும்பத்தில் இருந்த சமாதான சந்தோஷம் எல்லாம் கொஞ்சம் விலகி போயிருப்பதை நான் பார்க்கிறேன் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அந்த நம்பிக்கை பாருங்க சங்கீதம் 118 எப்படி முற்புதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எந்த சூழ்நிலத்திலும் கர்த்தரமைக்கு நிறைவேற்றுவார் நீங்கள் வார்த்தையின்படியாக நெருக்கத்திலிருந்து பாருங்கள் தாவீது சொல்கிற வார்த்தை 118:5 நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே கர்த்தர் என் சத்தத்தை கேட்டொல்லி என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்தாலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற வேலையிலே அவர் நிச்சயமாக நம்மளை விசாலத்தில் வைப்பார் இந்த போராட்டம் வியாதி பலவீனம் இந்த கடன் பிரச்சனை துன்பம் துக்கம் மன போராட்டம் எல்லாவற்றிலும் விடுதலாக்கி நம்மை விசாலத்தில் வைப்பார் தயவு செய்து இந்த நம்பிக்கையில் கடந்து வாருங்க இந்த நம்பிக்கையில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் வாக்குத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளை அவர் யார் அவர்தான் மெய்யான தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் வாக்குத்தத்தமனின் தேவன் அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் ஏசப்பாக்குள்ள ஆமென்றும் ஆமென் இருக்கிறபடியினாலே பாருங்க உலகத்தில் உபத்திரம் உண்டு சொல்லிட்டு வந்திருக்கிறது கொரோனா மூலமாக தொடர்ந்து கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நிச்சயமாக உனக்கு ஜெயம் கொடுப்பேன் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன நெருக்கத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடு பாருங்கள் நிச்சயமாக உன்னை விசாரத்தில் கொண்டு வைப்பேன் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு சங்கீதம் 50:15 நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அதுதானே நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான வாக்குத்தத்தம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியானால் எப்பேற்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் தன் சீஷர்கள் விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 7:4 சொல்கிறான் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் நாங்கள் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறோம் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை எப்படி இல்லை சந்தோஷமாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன் அதுதான் நம் கொடுக்கப்பட்ட நம்பிக்கை இந்த நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக முடிவு உண்டு ஆம் நிச்சயமாக என் ஆண்டவர் இந்த சூழ்நிலை என்னை மாற்றுவார் எல்லா நெருக்கத்துமத்திலும் எனக்கு போஷிப்பார் எனக்கு எந்த வியாதி வராமல் காப்பா அப்படியே வந்தாலும் அது எளிதாக விலகி போகும்படியே கிருபை செய்வார் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார் என் தேவையை சந்திப்பார் அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க அடுத்த வார்த்தை இந்த கொரோனா மூலம் வந்திருக்கிற உபத்திரவத்திலே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தாற்போல் செய்ய வேண்டிய காரியம் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க இதில் நம்ம தவறக்கூடாது நீங்கள் செய்து பாருங்க நிச்சயமாக நம்பிக்கையின் தேவன் நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆதலால் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளை மாறும் இந்த உபத்திரத்திலே கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஜபத்தில் உறுதியாக இருங்க
ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஜெபிப்போமா. Lamara Shameka, like and take me satan, pastor, and take me satanimi, Lord Jesus Christ. எல்லாவிதமான நெருக்கமான சூழல் மத்தியில் உன்னை கரம் பிடித்து நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன்னோடு பேசுகிறதாவது. அமர ஷப்பௌ லாக் அண்ட் டேக்கிம் ஷ பிளாக் அண்ட் டேக்கிம் ஷ கிளா ஆஸ் டென் டேக்கிம் ஷ ட்ரானிமில்லா. வனாந்திரத்தில் என் ஜனங்களை எப்படி என் கரம் நடத்தினதோ அதே விதமாக உன்னையும் ஷப்பௌ லாக் அண்ட் டேக்கிம் ஷ தம் பேக்கல் லாக் அண்ட் டெக்கிமி என் தரபாக்குறோம். இந்த உலகமே அந்தகாரத்திலே சூழ்ந்திருக்கிற வேலையிலே உன்னை கரம் பிடித்து நிச்சயமாக நடத்துவேன். லமார ஷமேக்க லாக் அண்ட் டேக்கிம் ஷ கிளாஸ் நினைக்கிறோம். நான் சொல்லியிருந்த வார்த்தை நீ உண்மையாக விசுவாசிக்கிறாயா? அம்மா லமாரா ஷமேக்க லாக் அண்ட் டேக்கிம் ஷ பிளாக் அண்ட் டேக்கிம் ஷ லா ஆஸ் டென் டேக்கிம் ஷ கிளாஸ் நினைமில்லா. இந்த உலகத்தில் எவ்வளோ கொந்தளிப்பு வந்தாலும் அவைகளை மத்தியில் உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஷப்பாக் லாக் அண்ட் டேக்கிம் ஷ லாஸ் டென் என்னடா உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். லோ மே லாக் அண்ட் டேக்கிம் ஷ கிளாஸ் நினைமி. காற்றையும் கடலையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அமார ஷமக் அல்லாஹ் கன் டேக்கிம் ஷப்லாக் ஹஸ் டென் டேக்கிம் ஷ ட்ரானிமி. ஒரு வார்த்தையினாலே அந்த காற்றும் கடலும் அமைதியானது போல ஷப் லாக் அண்ட் டேக்கிம் ஷ பிளாஸ்டின் லக்ன மகன அகன் டேக்கிம் ஷ கிளாஸ் டனிமிலா. உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பயங்கரமான கொந்தளிப்புகள் வேதனைகள் தத்தளிப்புகள் எவ்வளவாய் வந்தாலும் லோ ம ஹஸ் டென் டேக்கிம் ஷ ட்ரானி. உனக்காக என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிற வேலையிலே ஷப்பக்கல் லக்கன் டெக்கிமி அந்தரபா. அது எவ்வளவு பயங்கரமான போராட்டமா இருந்தாலும் அது உன்னை விட்டு நீங்கி போகும். ஷப்பக்கல் லக்கன் டெக்கிமி. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கும்படியாக ஷோ ம ஆஸ்டனமி. நீ அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாது. லமார ஷமக்கல் லக்கன் டெக்கிம் சத்தம் பேஸ்டன் டெக்கிம் ச கிளாஸ்டனமி. என் பிள்ளைகள் என்னை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் என்பதிலே ஷோ ம லக்கன் டெக்கிம் ச கிளாஸ்டனமி. ஆம், இதற்கு உரதமான காரியங்களோடு நான் ஒப்புற வாகிறதே கிடையாது. அமார ஷமக லாக் அண்ட் டேக்கிம் ஷப்லா லாக் அண்ட் டேக்கிம் ம ஹஸ்டன் டேக்கிம் ஷக்லா அக்கன் டேக்கிம் இக்கிறோம். இந்த நெருக்கமான சுலிமத்தில் எந்த மனுஷனையோ அல்லது நான் அனுப்பின ஊழியக்காரனையோ நீ நம்புவா ஏனால் எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். அமா ஷமக லாம் ம ஹஸ்டன் டேக்கிம் ஷக்லா டேக்கிம் இக்கிறோம். உன் முழுரத்தோடு மேல் நம்பிக்கை வைத்து என்னை தேடுவாயாகி ஷப்ஹக லாக் அண்ட் டேக்கிம் ஷத்தன். நிச்சயமாக நீ தேடும்போது என்னை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில காணப்படுகிற அத்தனை புயல் சூறாவளி எல்லாம் ஒன்றுமில்லாமல் மாறிப்போகும். ஆசீர்வாதமான மழை பெய்ய சொண்டேரே லோ மேக்கிமி. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். வேண்டுமானால் என்னை சோதித்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம். வார்த்தையின்படியே பிள்ளையில் ஆசீர்வதியும் வார்த்தையின்படியே பிள்ளையில் நடப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவாகிய நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான பிள்ளையிலே கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட மறுபடியும் நான் உங்களுக்கு இந்த ஒரே நிமிஷம் புஸ்தகத்தை குறித்து நான் அறிவிப்பு கொடுக்க ஆசைப்படுகிறேன். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு வாசலருகே வந்து விட்டார். ஆம், ஒரு பயங்கரமான கொடிய காலம் வரப்போகிறது. கைவிடப்பட்டால் நம்ம யாராக இருந்தால் தப்ப முடியாது. விஷம் குடும்பமாக கைவிடப்பட்டால், பெண்கள் கைவிடப்பட்டால் அருமையான தேவட பிள்ளையை தாங்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் அது சட்டம் ஒழுங்கு சீரழிந்த காலமாக இருக்கும். தாங்க முடியாத கொடுமையில் நிறைந்த காலமாக இருக்கும். ஆண்டவரே என் கரத்தை பிடித்து எழுதி கொடுத்த புஸ்தகம் எப்படியாகிலும் உங்களை ஆண்டோட ரகசிய வரையில் ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த புஸ்தகத்தை இலவசமாக கொடுக்க விளம்பரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தயவு செய்து எல்லா கிறிஸ்தவர்களும் வாங்க வேண்டிய ஒரு புஸ்தகம். உடனடியாக உங்கள் விலாசத்தை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் இலவசமாக அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் இலவசமாக அனுப்பி வைக்கிறோம். ஜெபத்தோடு வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆண்டோட வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமே. உங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 6:30 முதல் 8:30 வரையிலும் நடைபெறும். நடைபெறும் இடம் அமுதா மெட்ரிகுலேஷன் பள்ளி, பஸ் ஸ்டாண்ட் அருகில், மேற்கு முகப்பேர். இரண்டாவது ஞாயிறு ஆராதனை காலை 9:00 முதல் 11:15 வரையிலும் நடைபெறும். நடைபெறும் இடம் ஸ்கிட்மோர் ஏசி ஹால், பாலர் கல்வி நிலையம், பிகேஎன், ரித்தர்டன் ரோட், வெப்பேரி. மேலும் விவரங்களுக்கும் ஜப தேவைகளுக்கும் உங்கள் ஆலோசனைக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரன் ஸ்டீஃபன் சேனாதிபதி, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார், E33 ஹால்ஸ் டவர்ஸ், 56 பழைய எண் 33 ஹால்ஸ் ரோட், எக்மோர், சென்னை 8.